நீங்கள் உங்கள் உரையில் வந்து கடந்த காலங்களில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வந்து பார்ப்பனர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. நாங்கள் இந்த வயசில் வரும்போது இப்போ இருக்கிறாங்கன்ற உணர்கிறோம், அது உண்மையா? அவங்க எப்போதும் காலந்தோறும் சந்தர்ப்பாதத்தில் அவங்கள மாதிரி மிஞ்சவங்க கிடையாது. ஆப்பர்ச்சுனிஸ்ட்னு சொல்கிறாங்கள்ல, அந்த ஆப்பர்ச்சுனிசம்ங்கிறதுக்கு நியர் ஈக்குவல் சென்டென்ஸ் என்னன்னா பிராமினிசம்னு போட்டுக்கலாம். நான் வந்து எந்த தனி மனிதர்களையும் தாக்குவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் என்கிட்ட 27 பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. அந்த 27 பிஹெச்டியில் 4 பேர் பிராமின்ஸு. ஏனென்றால் நான் ஜாதியை நம்பலை, மனிதர்களை நம்புகிறேன். பார்ப்பனர்கள்ன்ற ஒரு இனமாக நம்ம பார்க்கல. நம்ம ஹிட்லரிசம் அவங்க தான் பார்க்குறான். ஆரியனிசங்கிறது ஹிட்லரிசம், அதுதான் இன்றைக்கி சனாதனம். நம்ம பார்க்கக்கூடாது. என்கிட்ட ஒரு ரெண்டு ஐயங்கார் ரெண்டு ஐயர் பண்ணாங்க. அதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஐயரம்மா வந்து சங்கரமடத்துக்கு நம்ப வேண்டியவங்க. ஆனால் சங்கரமடத்துக்கு வேண்டியவங்கிறதுனால என்னுடைய அவங்க வந்து ஒரு சங்கராச்சாரியரை கைது பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் கலைஞர்கிட்ட சொல்லி ஒரு அறிக்கை விடுங்கன்னு சொல்கிறாங்க எதிர்த்து. ஏன்னா போலீஸ் காவல்துறையிலேருந்து முதலே வந்துடுச்சு, தீபாவளி நேரத்தில் சங்கராச்சாரியரை கைது பண்ணக்கூடாதியா எங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் என்கிட்ட பிஹெச்டி பண்ணுறதே பெரிய ஆள் தான், நான் வெளிப்படையாக இருக்கிறவன். அதனால் சங்கராச்சாரியார் ஒரு கொலை குற்றவாளி. ஒரு கொலை குற்றவாளியை நீங்கள் ஆதரிப்பது என்ன விதத்தில் நியாயம் என்று கேட்டேன். நான் சொல்ல மாட்டேன், சொல்லலை. மறுநாள் காலையில் மறுநாளுக்கு மறுநாள் கலைஞர் காலையில் நடைப்பயிற்சிக்கு வராரு. என்ன சொல்கிறாரு, ஒரு அவர் கூட நடைப்பயிற்சி செய்கிற இன்னொரு நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, அண்ணா உங்களை ரஜினிகாந்த் முரசொலி ஆஃபீஸில் வந்து சந்திச்சார்னு சொன்னாங்களே, என்ன காரணம்னு கேட்குறாரு. நான் அவர் கலைஞர் சொல்ல, எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. நான் முரசொலி அலுவலகத்தில் உட்காந்துருக்க நேரத்தில், உள்ளே உட்காந்துருக்க நேரத்தில் வெளியே வந்து ரஜினிகாந்த் காத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன அப்போ அவர் சூப்பர் ஸ்டார், அவர் காத்திருக்காருன்னா கலைஞர் சொல்கிறார், உள்ளே கூப்பிடியா, என்ன ரஜினிகாந்த் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்துட்டாருன்னு. உள்ளே போகிறார் ரஜினிகாந்த்து. நான் உடனே கலைஞர்கிட்ட சொல்கிறேன், எதுக்கு சொல்லனா பிராமினிசம் ஆப்பர்ச்சுனிசங்கிறதுக்கு ஒரு விளக்கம், இது நான் கண்ட விளக்கம், அனுபவத்தில் கண்ட விளக்கம். உடனே நான் சொன்னேன் கலைஞர்கிட்ட, ரஜினிகாந்த் எதிர்க்க வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியுங்கிறேன். உடனே கலைஞருக்கு எதுக்கு வந்திருக்காருன்னு, சங்கராச்சாரியரை கைது பண்ணுவதற்கு கண்டிக்கிறேன்னு ஒரு அறிக்கை விடுங்கன்னு தானே வந்திருக்காங்க, வந்திருப்பார். உடனே கலைஞர் அதிர்ச்சியாக நின்றுடுறார். நின்றுட்டு, அது எப்படி உனக்கு ரஜினிகாந்த் சொன்னாரா? இல்லை, சங்கரமடத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்னிடம் வந்து சொன்னாங்க, என்னிடம் வந்து கேட்டாங்க. நான் முடியாது, ஏனால் சங்கராச்சாரியர் ஒரு கொலை குற்றவாளி, கொலை செய்தவர். அது எங்கள் கோவிலில் செய்கிறார். நீங்கள் இந்த கொலையை மட்டும் வேறு எங்காவது வேறு யாராவது செய்திருந்தால், பெரியார் ஊர்வலத்தில் போகிறார் 71, செருப்பு அடித்தவன் ஆர்எஸ்காரன், அதை எடுத்து அடித்தவன் திராவிட கழகத்துக்காரன், அது உலகமே கெட்டுப்போச்சுன்னு சொன்னால், ஒரு கோவிலில் கோவில் வாசலிலேயே கோவிலுக்குள்ளேயே ஒரு கொலை நடக்கிறது, அதை காப்பாற்ற வருகிறார். யார் காப்பாற்ற வராங்க? யோசிச்சு பாருங்கள். படித்தவர்கள் வருகிறார்கள், அவங்களுக்கு பிஹெச்டி என்ற வாங்கின பிறகு வராங்க. இது எதுக்கு சொல்லன்னா, இது நீங்கள் வந்து அவர்கள் தூணியில் இருப்பார் துரும்பியில் இருப்பார்லாம் கடவுள்லாம் இருக்கவே மாட்டார். தூணில் வந்து இதுதான் இருக்கும், பூச்சிகள் தான் இருக்கும், துரும்பில் ரஸ்ட்டு இருக்கும், இவன் தான் இருப்பான். ஏன்னா பெரியார் சொன்னார்ல, கடவுளை இவனை ஒழிச்சிட்டா கடவுளை ஒழிஞ்சிட்டார். அதான் என்னுடைய பதிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காயம் வழக்கமாத்த விட உன் அறிவு பிடிச்சு அதை சிந்தி.